ரஜினி எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறார். என்ன காரணம்? நான் வந்து பொட்டன்ஷியல் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தாங்கிறத சொல்கிறாரு. அண்ணா திமுகவுக்குள்ளேயும் நான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தாங்கிறத அவர் இன்டைரக்டாக அதை சுட்டி காட்டுறாரு. சலம் இப்பயே சொல்கிறாரு, இது வந்து தேர்தல் நெருங்குது. இது ரஜினியை பெரியாளாக்க எடப்பாடி முயற்சி பண்ணுறா? விமர்சனங்கள்னு வரும்போது ரஜினி பெரியாளாகிறது வந்து தவிர்க்க முடியாது. எடப்பாடி இப்பொழுது விமர்சனம் செய்யறது காரணம், ரஜினி பிஜேபியிலிருந்து விலகிட்டார். ரஜினி பிஜேபியில் இருந்துட்டாருன்னு சொல்கிறவங்க வந்து யானையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி. அதுக்கு ரஜினிக்கு காங்கிரஸ்காரங்கள்லாம் நிறைய பேர் நெருக்கமாக இருக்கிறாங்க. ரஜினி தானே சொன்னார் எம்எல்ஏ காவி சாயம் பூச முடியாது அப்படின்னு. நிச்சயமாக காவி சாயம் பூசுறது வேற, பிஜேபியோட கூட்டணி போகிறது வேற. அப்போ எடப்பாடி மேலே காவி சாயம் பூச்சிருந்தா, கருணாநிதி மேலே காவி சாயம் பூச்சிருந்தா, துணித்தம் போல அதிமுக எதிர்ப்பு வாக்களையும் பிரித்து விடலாம் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரா இல்லையா? இதுக்கு மேலே எடப்பாடி நினைக்கிறாங்க என்னன்னு சொல்ல முடியாது. திமுக பொறுத்தவரைக்கும் சைலண்டாக தான் இருக்கு. திமுக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியல் பிளண்டரில் மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ் ஆளுங்க, இவங்க ஆயிட்டாங்கன்னு யார் சொன்னாலும் அது பொய்யுங்க, அது புத்திரம் சொல்றது பொய்யுங்க. நீங்கள் திமுக பெற்ற வெற்றியை குறைத்து மதிப்பிடுவதன் மூலம் எதோ திரு ரஜினிகாந்திற்காக ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்பதை காட்ட நினைக்கிறீங்க. எங்க வெற்றிடம் ரஜினிகாந்துக்காக இருக்குன்னு சொல்லவே இல்லைங்களே. வணக்கம் நண்பர்களே. திரு ரஜினிகாந்தை திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் விமர்சனம் செய்கிறார், இதில் யாருக்கு லாபம்? இதற்கு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். திரு ரஜினி எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறார், என்ன காரணம்? ரஜினிகாந்த் வந்து 234 தொகுதியிலும் போட்டியிடுவேன், வெற்றிடம் இருக்குது, ஈர்ப்பு சக்தியான தலைவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதை விமர்சிக்கிறது மூலமாக அதற்கு வந்து ஒரு எதிர்வினையாற்றுகிறார். நான் வந்து பொட்டன்ஷியல் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தாங்கிறத சொல்கிறாரு. இது வந்து ரஜினிகாந்துக்கு பதில் சொல்வது மட்டுமில்லை, அதிமுகவுக்குள்ளேயும் நான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தாங்கிறத அவர் இன்டைரக்டாக அதை சுட்டி காட்டுறாரு. இன்னொரு சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் கூட சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர் வர்றதுக்கு ஓபிஎஸோட ஒரு சாங்ஷன் தேவைப்படும், அது எப்படியும் வாங்கிடலான்னு நினைக்கலாம். ஸோ அதற்கான ஒரு முன்முயற்சியாட்டும் ரஜினிகாந்த் விஷயத்தை எடப்பாடி பயன்படுத்திக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி ரஜினி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் அரசியல்வாதி, அரசியலுக்கு வந்திருக்கீங்களா, அதெல்லாம் முன்ன பண்ண பார்த்துருக்கீங்களா, இப்படிலாம் ஏன் சொல்லணும்? இல்லை, போட்டியாளருக்கு எதிராக விமர்சனம் பண்ணுறதை வந்து நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. போட்டியாளராக கருதுறாரு, விமர்சனம் பண்ணுறாரு. ஏன் இப்போ செய்கிறாரு? இது போல ரஜினி சொல்லியிருக்க அரசியலுக்கு வரேன் சொல்லியிருக்காரு, அப்போ சொல்லாமல் இப்போ ஏன் சொல்கிறாரு? இது வந்து தேர்தல் நெருங்குது. உள்ளாட்சி தேர்தலில் வந்து ரஜினியை காட்டி கூட பாமக போன்றவங்கள்லாம் பேரம் பேசுகிற சில வேலை, அரசியலுக்கு வராத ரஜினிக்கெல்லாம் வாழ்த்து திடீர்னு. ஏன்னா போன மாதம்தான் பிரசாந்த் கிஷோர் கிட்ட ரஜினி காத்து நிற்கிறாருன்னு ராமதாஸ் ட்வீட் பண்ணியிருந்தார். இப்போ வந்து வாழ்த்து அறிவிக்கிறாரு. ஆனால் அங்கே ஊடகங்கள்லாம் வந்து பிரசாந்த் கிஷோர் தன்னோட மார்க்கெட்டை ஏற்றிக்கிடுறதுக்கு வின்னிகால்ஸ் ஆன ரஜினி பின்னாடி போகிறாருங்கிற செய்திகள்லாம் வரும்போது வந்து ராமதாஸுக்கும் மன மாற்றம். அதனால் 10 வருஷமாக அவர் வந்து தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியல. 2009 தோல்வி, 11 தோல்வி, 14 தோல்வி, 16 தோல்வி, 19 கூட இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் அவர் வெற்றி பெற முடியல. அப்போ ரஜினிகாந்த் ஒரு ஆப்ஷனாக எடுக்கலாமோன்னு கூட ராமதாஸ் நினைக்கலாம். அல்லது வந்து ரஜினிகாந்த் ஆப்ஷனாக காட்டி அதிமுகட்ட பேரம் பேசலான்னு கூட நினைக்கலாம். அந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் அரசியலுக்கே வரலைங்கிறத ராமதாஸ் போன்றவங்களுக்கு சுட்டி காட்டு விதமாக கூட எடப்பாடி பேசியிருக்கலாம். அவருக்கு தான் தெரியும் என்ன பின்புலத்தில் பேசினார்ன்னு. ரஜினி விமர்சனம் செய்து ரஜினியை பெரியாளாக்க எடப்பாடியை முயற்சி பண்ணுறாரா? இல்லை இல்லை, விமர்சனங்கள்னு வரும்போது ரஜினி பெரியாளாகிறத வந்து தவிர்க்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். இன்னும் குறிப்பாக வந்து இந்த விஷயத்தில் திமுக ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணிட்டுன்னு நான் கருதுறேன். திமுக உடைய அப்புறம் வருவோம். இப்போ எடப்பாடி இப்பொழுது விமர்சனம் செய்கிறது காரணம், ரஜினி பிஜேபியிலிருந்து விலகிட்டார், பிஜேபி சர்க்கிள் ரஜினி பிஜேபியில் இருந்துட்டாருன்னு சொல்கிறவங்க வந்து யானையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி. அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? யானையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு அவங்களா ஒரு முன்முடிவு எடுப்பாங்க, அவங்களா பதில் சொல்லுவாங்க. எங்க சசிகலா ஜெயிலில் போனதுலேருந்தே சசிகலா மோடி காம்ப்ரமைஸ், சசிகலா மோடி காம்ப்ரமைஸ்ன்னு எத்தனை ஊடகங்களில் எத்தனை இதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சம் நாச்சமே இருக்காதா? நேற்று சொன்னது தப்பாக போச்சுட்டுங்கிற ஒரு அறிவு கூட இருக்காதா? அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறீங்களே. நான் அன்னைக்கே சொன்னேன், மோடி வந்து சசிகலா கூட எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டார். அதுக்கு 2 வேலிட் ரீசன்ஸ் இருக்குது எனக்கு தெரியும். பதவியேற்பாளர் கூட மோடி நடத்ததுக்கு அலோவ் பண்ண மாட்டார். நான் வந்து இவர் திராவிட இயக்க பத்திரிகையாளர்கள் சகோதரர்
இப்போ இன்றைக்கி அந்த சகோதரர் வந்து ஒரு சகோதரர் திராவிட இயக்க பத்திரிகையாளர் முத்துக்குமார் முத்துக்குமார்கிட்ட நான் அப்போவே சொன்னேன், அந்த டிபேட்டில் கூட சொன்னேன், அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி சில கற்பனையாட்டு வந்து பிஜேபி ரஜினியை இயக்குது, பிஜேபி ரஜினியை இயக்குதுன்னு. ரஜினிக்கு காங்கிரஸ்காரங்கள்லாம் நிறைய பேர் நெருக்கமாக இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்காரங்கள்லாம் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எந்த சூழ்நிலையும் நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க, நாங்கள் உங்கள் கூட வரேன்னு டெல்லி கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காலம் வரும்போது உங்களுக்கு தெரிய வரும். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினியை பாஜக இயக்குது, பாஜக சார்பாக ரஜினி இருக்கிறார், இந்த எண்ணங்கள் எல்லாமே ரஜினி கொடுத்த பேட்டி மூலம் தெளிவுபடுத்தப்பட்டது என்பதாரு. எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஜெயலலிதா வந்து இந்துத்துவ ஸ்டாண்டு எடுத்தாங்கன்னா பிஜேபிக்கு போகக்கூடிய இந்து ஓட்டை தன் பக்கம் எடுக்கிறதுக்கு ஜெயலலிதா எடுத்த ஸ்டாண்டு. அப்போ ஜெயலலிதாவுக்கு மட்டும் அப்படி பார்ப்பீங்க, ரஜினிக்கு மட்டும் இப்படி பார்ப்பீங்கன்னா இது இந்த திராவிட மண்ணில் ஜெயலலிதா பிராமணருக்கு ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நான் பிராமணனுக்கு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு பகுத்தறிவே இல்லை. எதுவும் ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து விஷயங்களை வதந்திகளை பரப்புறாங்க, அதுக்கு செம்மறியாட்டி கூட்டம் மாதிரி அதுக்கு எஸ்சிஎஸ் போட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில். ஆனால் இப்போ தெளிவாயிருக்கு ரஜினி பிஜேபியோட இருக்க மாட்டார் அப்படின்னு. அது இல்லை, அப்படி இல்லை. ரஜினி எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணுவார், இன்க்ளூடிங் பிஜேபி ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணுவார். ஒரு ப்ரூடன் பொலிட்டிஷியன் அப்படி தான் இருக்க முடியும். தனக்கு எது இல்லாமல் அதை செய்துட்டு போவாங்க. எந்த அரசியலும் அதையும் தான் மேலே வர்றதுக்கு பார்ப்பார். எடப்பாடினாலும் சரி, ரஜினினாலும் சரி, தான் மேலே வர்றதுக்கு பார்ப்பாங்க. அதுதான் ஒரு ப்ரூடன் பொலிட்டிஷியனோட ஒரு பொலிட்டிக்கல் மூவாக இருக்க முடியும். அவர் வந்து ஸ்டாலினை போட்டியாளராக கருதுறதுனால அன்னைக்குள்ள பேட்டியை பார்த்தா காங்கிரஸ் கம்யூனிஸ்டில் அவருக்கு ஃபீலர்ஸ் இருக்குது. நீங்கள் பிஜேபி கூட நிற்காண்டாம், பிஜேபியை தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தின இருக்கக்கூடிய பல தலைவர்கள், மகாராஷ்டிராவில் உள்ள தலைவர்கள், அகில இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் ரஜினிகிட்ட இருக்கிறனால அவர் அந்த தலைவரோட அஷூரன்ஸை நம்பி சில மூவ்கள் பண்ணியிருக்கலாம். அது அதுக்காக பிஜேபி அலையன்ஸை விட்டுட்டான்னு வைங்க, அவங்க ஸ்டாலின்கிட்ட நின்றுட்டாங்கன்னா பிஜேபியும் இல்லாமல் போயிடும். அது ரஜினி வந்து எதுக்கு தனக்கு எதுக்கு நல்லதோ அதை வச்சு எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி பார்ப்பார். ரஜினி தானே சொன்னார் எம்எல்ஏ காவி சாயம் பூச முடியாது அப்படின்னு. நிச்சயமாக காவி சாயம் பூசுறது வேற, பிஜேபி கூட கூட்டணி போகிறது வேற, ரெண்டுமே வேற வேறையா? நிச்சயமா வேற வேற தான். காவி சாயம் இல்லாமல் அப்போ எடப்பாடி மேல காவி சாயம் பூச்சிருந்தா, கருணாநிதி மேல காவி சாயம் பூச்சிருந்தா 99 கருணாநிதி 99 பண்டாரம் பரதேசி தானே ஒத்துக்கிறாரா? 98 பண்டாரம் பரதேசினாரு, 99 நான் பண்டாரம் பரதேசின்னு கருணாநிதி ஒத்துக்கிறாரா? அரசியல்ல ஜெயிக்கும்னா போவாங்க, வெற்றி வாய்ப்பு வரும்னா போவாங்க, அவ்வளவுதான். அதில் வந்து ஜெயலலிதா 98 பாஜக பிடிச்சி ஜெயித்தாங்க, உடனே கருணாநிதி போட்டி போட்டுட்டு போய் ஜெயித்தார். இது இயல்பு தானே. பாஜக லைபிலிட்டின்னு இன்னைக்கு எடப்பாடி நினைக்கிறாரு, தட்டி விட பார்க்குறாரு. சரி, ரஜினி ஒரு தனி சக்தி, நீங்கள் பிஜேபி தொடர்பு வேணும் வேண்டாம் அதெல்லாம் இல்லை இல்லை இல்லை. ரஜினி வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக தகவமைச்சிருக்கிறார். நாளைக்கு ஒரு வரும்போது தான் தெரியும் என்ன வர்றாரு, எப்படி வர்றாரு, என்ன சொல்லி வர்றாரு, யாருக்காக வர்றாருன்னு தெரியும். அதை தான் நான் தெளிவாக வந்து யானையை பாட்டு பார்வையற்ற மாதிரி பார்க்காண்டாங்கிறத நான் சொல்லிட்டேன். சரி, ரஜினி ஒரு தனி சக்தி அப்படின்னு தெரிஞ்சதுனால அல்லது இப்போ தெளிவு வந்ததுனால தான் திரு ரஜினியை திரு எடப்பாடி நன்றாக தாக்குகிறார். இல்லை இல்லை, எடப்பாடி வந்து ரஜினியை பெரிய அளவில் தாக்கலை, ஒரு லைட்டாக தான் தாக்கியிருக்காரு. கமலாசனை தான் பெரிய அளவு தாக்கியிருக்காங்க. ரஜினி வந்து பாஜகவுக்கு ரஜினிக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்கன்னு கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து அவங்களுக்குள்ள தமிழ்நாட்டுக்கே மோடியை முடிவு பண்ணக்கூடிய பலம் இல்லை. அதில் ஒரு 10-12% கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து தங்களை பற்றி இந்திய அரசியலில் தங்களை பற்றி ரொம்ப உயர்வாக நினச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் ஃபுல் கருத்து உருவாக்கம் பண்ணுறது, அதுக்கு என்கரேஜ் பண்ணுறது, இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு கை வேலை தான் இதெல்லாம். சரி, அப்படி இருக்கிற சமயத்தில் இப்பொழுது தாக்கினால் ரஜினியை தாக்கினால் இல்லை அது ஐசோலேட் பண்ணும் அல்லது குறைஞ்சபட்சம் தனக்கும் அதன் மூலம் லாபம் கிடைக்கும் அப்படி எடப்பாடி நினைக்கிறார். இல்லை இல்லை, அதில் வந்து ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்து தன்னை தனக்கு எது இல்லாமல் அதுக்கு தக்கன தன்னை பொசிஷன் பண்ணுறது இயல்பு தானே. ரஜினியை தாக்குவதன் மூலம் ரஜினியை பெரியாளாக்கி விடலாம், கமல்ஹாசனை பெரியாக்கி விடலாம், ஆகிய அது வகையில் பார்க்கும்போது அதிமுக எதிர்ப்பு வாக்களையும் பிரித்து விடலாம் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரா இல்லையா? எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னு தெரியலங்க. நான் என்னால் இந்த அளவுக்கு தாங்க எடப்பாடி நினைக்கிறத சொல்ல முடியும். இதுக்கு மேலே எடப்பாடி நினைக்கலாம் என்னால் சொல்ல முடியாதுங்க. இல்லை, நீங்கள் தெரிஞ்சதும் சொல்லாமல் இருக்கீங்களா இப்படி? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் சொல்லாமல். எடப்பாடிக்கு இப்போ தேவை என்னன்னா உள்கட்சியில் வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகணும், அதுதான் அவருக்கு இப்போ தேவை. சரி, நீங்கள் சொல்ல வந்தீங்க இதில் இந்த மெட்டியிடம் இது தொடர்பான அம்சங்களை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்தவரைக்கும் சைலண்டாக தானே இருக்குது. திமுக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியல் பிளண்டரில் மாட்டிக்கிட்டாங்க. காலம் வரும்போது அதை நான் விளக்கி சொல்கிறேன். ஸ்டாலின் வந்து 2019 ரொம்ப தெளிவாக ராமதாஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு ராமதாஸுக்கு வந்து சூப்பர் ஃப்ளோஸாக சீட்டு கொடுக்காமல் கருணாநிதி 2004 பெற்ற வெற்றியோட பெரிய வெற்றியாக 2019 ஸ்டாலின் பெற்றார். இப்போ வந்து ரஜினி விஷயத்தில் பெரிய ஸ்ட்ராட்டஜியல் பிளண்டர் பண்ணிட்டார். அந்த பிளண்டர் எனக்கு என்னென்னு தெரியுது, இப்போவே நான் அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சரி, ஆனால் உடனே தெரிஞ்சு துரைமுகம் சொல்லிட்டார், ஏற்கனவே அங்கே நிரப்பிட்டோம் அப்படின்னு சொன்னார். இல்லை இல்லை, அந்த ஸ்ட்ராட்டஜியல் பிளண்டர் என்னங்கிறத நான் சொல்கிறேன், காலம் வரும்போது சொல்கிறேன். சுரமுருகன் சொன்னதா நிரப்பிட்டான்னா அது சிரமம் போய் சொல்கிறார். ஏன்? அதாவது ஒரு லீடரை வந்து அக்செப்ட் பண்ணுறங்கிறது அவரை சீஃப் மினிஸ்டராக ப்ரொஜெக்ட் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் தான். காமராஜ் அக்செப்ட் ஆன எலெக்ஷன் வந்து 1957
சட்டமன்ற தேர்தலில் 45% ஓட்டு எடுத்தார். அன்றைக்கு தான் ஒரு ப்ரொஜெக்டல் லீடராக அக்செப்ட் ஆனார். கருணாநிதி ப்ரொஜெக்டல் லீடராக அக்செப்ட் ஆனது 1977 கருணாநிதி ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணார். ஆண்டி காமராஜி பண்ணி அந்த ஓட்டை தன் ஓட்டை ஆக்க தெரியாமல் ஒரு அரசியல் சாதுரியம் இல்லாமல் கருணாநிதி வந்து மன வலிமை இல்லாமல் கருணாநிதி வந்து 71 ஓட்டை வந்து கோட்டை விட்டுட்டார். 77 வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகி 24.8% ஓட்டு எடுத்தார். ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகி 1989 எடுத்தார். இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகலை. ஸ்டாலின் திமுகவில் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தான் ப்ரொஜெக்ட் ஆகி அந்த எலெக்ஷன் வரல. எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கு கட்சிக்குள்ளே வந்து ரஜினியையும் பயன்படுத்தி சாதுரியமாக காய் நிறுத்துறார். நீங்கள் திமுக பற்றி சொல்லிட்டு வந்தீங்க. திமுக திரு துரைமுருகன் சொன்னது சரி, உங்கள் வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் போய் சொல்கிறார் அப்படின்னீங்க. ஆமாம், போய் தான் சொல்கிறாரு. ஏன் கடந்த தேர்தலில் ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க, அதை ஒரு கட்சியை வந்து நிரப்பிடுச்சு அப்படிங்கிறது ஏற்றுக்கலாமா கூடாதா? இங்கே இதெல்லாம் வந்து பைத்தியகாரம் தாங்க இதெல்லாம் சொல்லுவான். சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகி அந்த அவரை சீஃப் மினிஸ்டராக நினச்சி ஓட்டு போடுறதாங்க லீடர்ஷிப் ஓட்டு. இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 77 திண்டுக்கல்ல எம்ஜிஆர் ஜெயித்தது எஸ்டாப்ளிஷ் லீடராக 55% ஓட்டு எடுத்தார். 77 30.3% ஓட்டு தான் எம்ஜிஆர் எடுத்தார். இதைத்தானே தமிழ்நாட்டில் அரசியலில் யாருமே நான் சொன்னால் அதை செக் பண்ணி பார்க்குறதும் கிடையாது. அன்னைக்கு கொடுத்தேன், நம்ம ஒரு இஸ்லாமிய சகோதரர் அன்வர் ராஜாவை கொடுத்தேன். அவர் 38 போய் சொன்னார், 30.3 பாருங்கன்னு ஓங்கி அடித்தேன். ஆனால்ப்பட்ட எம்ஜிஆர் வந்து லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது வந்து மும்மனை போட்டின்னா சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்க முடியாதுங்க. சும்மா நீங்கள் வந்து அன்னைக்கு 3வது வந்தவங்க 4வது வந்தவங்களும் சேர்ந்தால் எம்ஜிஆரோட 4% ஓட்டு அதிகம் இருந்தது. மும்மனை போட்டினா அந்த ஓட்டில் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. அப்போ எம்ஜிஆர் எஸ்டாப்ளிஷ் ஆனது 77 திண்டுக்கல்ல எம்ஜிஆர் எஸ்டாப்ளிஷ் ஆனான்னு சொன்னால் அரசியல் தெரியாத மண்டுகங்கள் தான் அதையே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ 77 தான் எம்ஜிஆர் எஸ்டாப்ளிஷ் ஆனார், அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எம்ஜிஆரை ஒரு தொகுதியில் சொல்கிறீங்க, திண்டுக்கல் இடைத்தேர்தலை வச்சு சொல்கிறீங்க, நடந்து முடிந்த மக்களவை பொதுத்தேர்தல் அது திமுக மகத்தானே வெற்றி பெற்றிருக்கு, அதை நீங்கள் மறுக்கிறீங்க. அதான் 77 இந்திரா காந்தி தலைமையில் பெற்ற வெற்றியை 77 எம்ஜிஆர் தலைமையில் பெற முடியலையே. அதுதானே தத்தாத்திர கோத்திர கவுல் பிராமணர் இந்திரா காந்திக்கு தானே தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக நின்னாங்க, அதுதானே தமிழகத்தின் வரலாறு. இதைத்தானே நான் உண்மையை சொல்லி ஆதாரத்தோடு சொல்லும்போது என்ன கண்டு நிறைய பேருக்கு தீர மிதித்த மாதிரி அவ்வா அவ்வானி குதிக்கிறாங்க. ஆடிக்கு மட்டும் எனக்கு எதிராக பதில் சொல்ல முடியாது. ஐயோ, நம்ம திராவிடத்தை பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி நம்ம பொய்யெல்லாம் அடித்து உடைக்கிறானேன்னு பதறாங்க. ஒன்றும் பதில் சொல்ல முடியாமல் கில்லிங் இன் சைலன்ஸ்னு பேசாமல் இருக்காங்க. இந்திரா காந்தி லீடர்ஷிப்புக்கு பார்லிமெண்ட்டுக்கு வந்த ஓட்டு எம்ஜிஆருக்கு லீடர்ஷிப்புக்கு அசம்பிளிக்கு வரலாங்க. புள்ளிவரத்தை நான் சொல்கிறேங்க, யார் வேணாலும் வாங்குங்க. ஒரு தேர்தலுடைய முடிவு இன்னொரு தேர்தல் எதிர்ப்பு. எம்ஜிஆர் எஸ்டாப்ளிஷ் ஆனது 77 சட்டமன்றத்தில்ங்க. அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ் ஆகலைங்க. இவங்க ஆயிட்டாங்கன்னு யார் சொன்னாலும் அது பொய்யுங்க. அது சுரம்புரம் சொல்றது பொய்யுங்க. எம்ஜிஆர் 77 வெற்றி பெற்றார், நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆனது என்ன சொல்றீங்க? அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வெற்றி பெற்றது 30.3% ஓட்டு தான் வெற்றி பெற்றார். அதுதான் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் ஆனது. திண்டுக்கல்ல ஜெயித்தது ஒரு இடைத்தேர்தல். தினகரன் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார் சொல்லிடலாமா? ஆர்கே நேரில் 50% எடுத்தவரை துறைமுகம் சொல்லுவாரா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுல்ல. அப்போ நீங்கள் பாராளுமன்றத்தை வச்சு சொல்கிறீங்க. நான் பாராளுமன்றத்தை வச்சு நான் மதிப்பு கொடுக்குறேன் ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அனை தமிழ்நாடு அரசியலுங்கிறத நான் மதிப்பு கொடுக்குறேன். அதை நான் என்றைக்குமே வந்து தரவுகளை மாறி பேச மாட்டேன். ஸ்டாலின் வந்து 33% ஓட்டில் இருக்கார். அவர்கிட்ட சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக காங்கிரஸ்லையோ விடுதலை சிறுத்தைகள்லையோ சிபிஎம் சிபிஎல்லையோ யாரும் இல்லை. எதிரணி வந்து 18.5% இரட்டை தலைமை. தினகரன் 5.5% ஓட்டு. அவர் மீது பற்றுதல் உள்ள ஓட்டு. தினகரன் மீது பற்றுதல் உள்ள ஓட்டு. தமிழர் என்ற கருத்தியல்ல சீமான் வந்து 4% ஓட்டு. இவர் கமல்ஹாசன் தன்னோட கிளாமரில் 4% ஓட்டு. சீமானை கூட தமிழர் என்ற கருத்தேல சீமானுக்கு என்ன ஓட்டுங்கிறது சட்டமன்ற தேர்தலாம் தெரியும். சீமான் கூட அதில் தப்பு பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவர் ரஜினிகாந்த் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியில் யதார்த்தம் தெரியாமல் பேசுகிறதா தான் நான் சீமானே இந்த இடத்துல கருதுறேன். அவர் என்ன சொல்லணும்னா, நான் பாராளுமன்றத்தில் 4 எடுத்துட்டேன், நான் தான் ஆளுமை உள்ளவன், சட்டமன்றத்தில் எனக்கு இதோட அதிகம் வரும், சட்டமன்றத்தில் தான் யார் எஸ்டாப்ளிஷ்னு சொல்லணும். என்னோட எனக்கு அறிமுகமானவர் தான் சீமான். அவர் வந்து அரசியல் களத்தில் கூட தவறான ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி தான் சீமானே நான் கருதுறேன். அவர் வந்து ரஜினி சொன்னது சரின்னு சொல்லணும் சீமான். நீங்கள் திமுக பெற்ற வெற்றியை குறைத்து மதிப்பிடுவதன் மூலம் ஏதோ திரு ரஜினிகாந்திற்காக ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்பதை காட்ட நினைக்கிறீங்க. எங்கே வெற்றிடம் ரஜினிகாந்துக்காக இருக்குன்னு சொல்லவே இல்லைங்களே. ரஜினி என்ன சொல்ல வரார், எப்படி சொல்லி வரார், எப்படி வராரு, யாருக்காக வராரு, என்ன சொல்லி வராரு, சமநீதி சூறாடலுக்கு துணை போறாரா, பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் எல்லா ஜாதிக்கும் அதிகாரம் வேணும்னு சொல்றாரா, என்ன சொல்றாருன்னு தெரியாம நான் எப்படிங்க ரஜினி சொல்ல முடியும்? என்டிஆர் எம்ஜிஆர் ரஜினிகாந்த் யாரும் பறக்கும் போதோட வாக்குங்களோட வரலங்க. ரஜினி என்ன சொல்றாருங்கிறத சொல்ல முடியும். 2021 தான் யார தமிழக முதல்வர் ஆட்டு மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு தெரியும். அந்த இதுதான், அந்த இதில் வெற்றி பெறவங்க தான் தமிழ்நாடு லீடர். திண்டுக்கல்ல எம்ஜிஆர் எடுத்த 55% எம்ஜிஆருக்கு ஓட்டு அல்ல. 77 தப்பிச்சம் பிழைச்சோன்னு எம்ஜிஆர் வந்த 30.3% ஓட்டு தான் எம்ஜிஆர் எஸ்டாப்ளிஷ் ஆன ஓட்டு. சீஃப் மினிஸ்டராக எம்ஜிஆருக்கு விழுந்த ஓட்டுங்கிறதான் நான் சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் வந்து தினகரன் அன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எடப்பாடி சொன்னார்ல 233 பிறந்தாதுன்னு சொன்னார் இல்லையா,
அது இல்லாமல் தினகரன் தான் தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் லீடரு, வெற்றிட தினகரன் அறிவிட்டான்னு சொல்லிட முடியுமா? வெற்றிட எப்போ நிரப்ப போகிறார், யார் நிரப்ப போகிறாருங்கிறது 2021 தான் தெரியும். நான் யாருன்னு சொல்ல வரல, புரியுதா? புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? நான் குறிப்பிட்ட எந்த நபருக்கும் நான் பேசலை. அது யாரும் வந்து நிரப்பலாம், எப்படி நிரப்பலாம்? நீங்கள் யார் குறிப்பிட்டு நபர் பேசாட்டி கூட இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொஜெக்டட் சீஃப் மினிஸ்டர் இல்லைங்க, இன்னைக்கு ப்ரொஜெக்டட் சீஃப் மினிஸ்டர் இல்லைங்க, அது ஒத்துக்கிறீங்களா? ரஜினிகாந்த் வெற்றிடம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்னும் கட்சிக்குள்ளே வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகலைனாலும் ரெண்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று தானுங்கிற இதில் வந்து முன்னிலைப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி நிற்கிறார். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு 4% ஓட்டு எடுத்த சீமானும் நான் தான் நிற்போன்னு நிற்கிறார். இந்த 4 பேர் தவிர வேறு யாரும் வெற்றி இடத்தை நிரப்போன்ட்டு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நிற்கலை. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு எவ்வளோ சதவீதம் கிடைச்சது? மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி வந்து 53% ஓட்டு கிடைச்சது. சரி, இது சட்டப்பேரவைத் தேர்தலில் அப்படியே காணாம போயிருமா? அது எப்படி வருதுங்கிறது அன்னைக்கு வருதான் தெரியுமா? ரஜினி கேட்டு ஆமா இல்லை சொல்லுங்க. ஆமா இல்லைன்னு சொல்ல முடியாது. ரஜினிகாந்த் என்ன இஷ்யூ எடுத்தாருங்கும் போது அவருக்கு ஓட்டு வரும் நானே சொல்றேன்னா சார், பிறக்கும் போது யாரும் வாக்கு வங்கியோட வரல. ரஜினிகாந்த் வந்து சமூக நீதி சூழலுக்கு துணை போவாரா? பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டின் இங்கு வண்ணார், நாவித, குயவர், யாதவர், கைகோளர், விஸ்வகர்மா, முத்தரையர், எல்லா சமூகங்களும் இங்க திராவிடங்கிற பேர்ல வஞ்சிக்கிறானுங்க, சமூக நீதியை சூறையாடுறானுங்க. இந்த ஜாதிகள்லாம் ஏமாத்திக்கிட்டு மேல்மட்டத்தில் ஏசி ரூம்ல இருந்தக்கூடிய முட்டா பசங்க வந்து சமூக நீதிக்கு எதிராக இருக்கானுங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் சமநீதி தருவேன் ரஜினி வாராரா, அல்லது சமநீதி சூறையாட போவாரான்னு எனக்கு தெரியாம நான் ரஜினி என்ன சொல்ல முடியும்? சரி, நீங்க சொன்ன 53% வந்து திமுக அணிக்கு கிடைச்சது. நீங்க சொல்ற மாதிரி என்ன வகையில ரஜினி வராரு எல்லாத்தையும் மீறி அதுலேருந்து ஒரு 20-25% அப்படியே காண போயிருமா? எங்க அதெல்லாம் அந்த களம் அமைஞ்சும் போறதாங்க சொல்ல முடியும். அதுக்கு முன்ன நம்ம சொல்ல முடியாது. அது களம் அமையிட்டு 2021 ரிசல்ட் வந்துடும். அது இவர் தான் பண்ணுவார் நான் சொல்ல வரல. 2021 யார் ப்ரொஜெக்டட் சீஃப் மினிஸ்டர் வராரோ அவர் தான் வந்து வெற்றி எடுத்து நிரப்புறாரு. 57 காமராஜர் வெற்றி எடுத்து நிரப்புனாரு, 77 எம்ஜிஆர் வெற்றி எடுத்து நிரப்புனாரு, அடுத்தபடியாக 89 கருணாநிதி அந்த ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் லீடரான கருணாநிதி அந்த வெற்றி எடுத்து நிரப்புனாரு. நான் 67 அண்ணாவை சொல்லலை கவனிச்சிங்களா? அதுவும் தமிழ்நாட்டில் சில அரசியல் முழுமையாக தெரியாத அறகுறை எழுக்கு தெரியாது. 67 அண்ணாத்துறை வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் நின்னாருங்க, சட்டமன்றத்துக்கே நிற்கல. 67 ஆண்டி காமராஜ் ஓட்டு, அது திராவிட ஓட்டும் கிடையாது, ஒரு புண்ணாக்கு ஓட்டும் கிடையாது. ஆண்டி காமராஜ் ஓட்டாட்டு அண்ணா மூக்கேத்தேவர் அண்ணா மூதறிஞர் ராஜாஜி முஸ்லீம் லீக்கு மூக்கேத்தேவர் சிபா ஆதித்தனார் சோசியலிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு ஆண்டி காமராஜ் ஓட்டு. அண்ணா சீஃப் மினிஸ்டர் அன்னை ப்ரொஜெக்ட் ஆகலை, ஆயிருந்தாருன்னு அண்ணா சொல்லிவிடுவேன். நீங்கள் வந்து அந்த உண்மையே மறைச்சிக்கிட்டு தகுடு திட்டம் பண்ணக்கூடிய ஆளுங்க. நான் ஆணித்தரமாக சொல்லும்போது உங்களுக்கு அது சிக்கலாகுது. இப்போவும் 2021 யாருங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணும். நான் யாருன்னு இவர் தான் அவர் தான்னு சொல்ல நான் விரும்பலை. மக்கள் முடிவு பண்ணிட்டு கேட்ட கேள்வி, 53% கடந்த மக்களவைத் தேர்தலில் வந்த திமுக அணியுடைய வாக்கு பிரிவதாக இருந்தால் 20% அளவு சார் அது இப்பெல்லாம் நம்ம யூகம் பண்ண முடியாது சார். ஜெகன் ரெட்டி தொடர்ந்து ஜெயித்துட்டு இருந்தார். அவர் வந்து கடைசியாக வந்து ஒரு இஷ்யூ வேறு மாதிரி போகும்போது வந்து சந்திரபாபு நாயுடு 6 வருஷத்துக்கு சீஃப் மினிஸ்டர் ஆனார். அரசியல் எதுவும் நடக்கலாம். ஸ்டாலின் உன்னை பொறுத்தவரை மக்களவைத் தேர்தலில் ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ங்கிற ஒரு அரசியல் இருக்குங்கிறத நானே மறுக்கலையே. சார், ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்லி ரஜினி இருப்பார். ரஜினி வரல சார், அவர் என்ன சொல்லி வராருன்னு பார்த்தா அவரை தெரியும். மீண்டும் மீண்டும் அதான் சொல்கிறேன், நான் தெள்ள தெளிவாக நான் சொன்னேன், ரஜினி என்ன சொல்லி வராருன்னு தெரியாமல் நான் ரஜினிக்கு ஒன்றும் சொல்லிட முடியாது. பிறக்கும் போதே யாரும் வாக்கு வங்கியோட பிறக்கலை. ரஜினியும் சரி, என்டிஆரும் சரி, எம்ஜிஆரும் சரி, அப்போ ரஜினி என்ன இஷ்யூ எடுக்காரு அப்படி பார்த்து தான் ரஜினி முடிவு பண்ண முடியும். பட் இப்போ சொல்லலாம், ரஜினி ஸ்டாலினோட 10 மடங்கு க்ரோட் புள்ளர். இப்போ ரஜினிக்கு ஆதரவாக கமலஹாசன் சொல்கிறார், ஆமாம் வெற்றிடம் இருக்குது, ஏற்றுக்கணும் தான். ஏன் சொல்கிறாரு? கமலஹாசன் வந்து அப்போ இப்போ நான் 4 பேர் சொன்னேன் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் கமலஹாசன் இல்லை. அவர் கூட்டணி போகலான்னு கூட கமலஹாசன் நினைக்கலாம், தப்பு இல்லை. அவர் கிடச்ச 4% ஓட்டை தன்னை சார்ந்தவங்களுக்கு ஏமாற்றாமல் அதை சீட்டாக மாற்றணும்னு அவர் நினைக்கலாம். அது நல்ல புரூட டிஷன் தான். தினகரன் கூட அந்த புரூட டிஷனுக்கு போகலாம். தொடர்ந்து தோற்றுக்கூடிய ராமதாஸ் கூட அந்த புரூட டிஷனுக்கு போகலாம். ஏன்னா நீங்கள் வந்து வெற்றிடத்தை நான் நிரப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாத கமலஹாசன் அப்படி சொல்கிறாருன்னா அவர் ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனாக அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். இப்போ கமலஹாசன் தனி சக்தியாக வளர முடியாது முடிவு பண்ணிட்டாரா? இல்லை, 4% தானே வந்திருக்கிறாரு. நீங்கள் வந்து நீங்கள் சொன்னது மக்களவைத் தேர்தல் தானே, சட்டப்பேரவைத் தேர்தல் இல்லை. சீமா அது கமலஹாசன் தான் முடிவு பண்ணும். சீமான் அப்படி முடிவு பண்ணுறாரு, அவர் வந்து அனுப்பன்னு ஓங்கி சொல்கிறாரு. இப்போ நான் அதை தான் சொல்கிறேன்,
ராமதாசுக்கு இல்லாத மனு வலிமை சீமானுக்கு இருக்கு, ராமதாசுக்கு இல்லாத மனு வலிமை சீமானுக்கு இருக்கு. உண்மையை சொல்றேன், இதுல வந்து சீமான் என்ன ஜாதி ராமதாஸ் என்ன ஜாதின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா அந்த ஆள் தான் தப்பு. நான் சொல்றது உண்மை, சீமானுக்கு ராமதாஸோட மனு வலிமை இருக்கு, தனிச்சின்னு பண்ணி சொல்லக்கூடிய மனு வலிமை இருக்கு, அதுதான் உண்மை. அது அவரை பற்றி அவரே கவலைப்படலையா, நம்ம அது என்ன சொல்லக்கு இருக்குது. அவர் சீமானோட கருத்து வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. தமிழகத்தில் யார் அதிக மக்கள் ஆதரவு பெறுறாரோ அவர் ஆட்சிக்கு வரலாங்கிற அந்த கருத்து தான் என்னோட கருத்து. அதை வந்து கமல்ஹாசன் விரைவில் சொல்வார்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், கம்யூனிஸ்டுகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் தினகரன் கூட சொல்வாரு நான் எதிர்பார்க்குறேன். மு க அழகிரி சொல்றாரு ஆமாம் வெற்றிடம் இருக்குது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறீங்க. மு க அழகிரி வந்து அரசியல் களத்தில் ரஜினியோட கைகோர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவர் அதை சொல்கிறாரு. அவர் வெற்றி இடத்தை ரஜினி நிரப்புவார்னு அவர் கருத்தாக சொல்கிறார். என் கருத்து வந்து 2021 தேர்தல் முடிவில் தான் தெரியுங்கிறது தான் என் கருத்து. திரு அழகிரி சொல்கிறது திமுக பாதகமாக இருக்குமா? நிச்சயமாக அழகிரி சொல்கிற திமுக பாதமாக இருக்கும். அழகிரி சாதாரண ஆள் இல்லை. எல்லாரும் ஜெயலலிதா கண்டு மரண்டு இருந்தபோது 10 தொகுதிக்கு 9 தொகுதியை அங்கே வெற்றி பெற செய்தவர். அடுத்த மட்டுமல்ல, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது வந்து மதுரை மாநகராட்சியை வந்து திமுகவுக்கு வெற்றி பெற செய்தவர் அழகிரி. அது மட்டுமில்ல, அந்த காலகட்டத்தில் சேலம் மாநகராட்சியில் 50,000 ஓட்டில் திமுக கூட்டணி தோல்வியடையும் போது மதுரையை ஜெயிக்க வச்சவர். ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது வந்து மெம்பர்ஷிப் குறைவாக இருந்தால் கூட மிஸ்ஸா பாண்டியனை வந்து துணை மேயராட்ட ஆக்கினவர், மிகப்பெரிய ஆர்கனைசர். நானே கர்நாடகா பேசும்போது காமராஜருக்கு இணையான ஆர்கனைசர் உங்கள் மூத்த மகன் அழகிரின்னு நானே கர்நாடகா சொல்லியிருக்கேன். அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டார். கர்நாடகா இன்னொரு வாரிசு கூட அதை கேட்டுட்டு இருந்தாங்க. அழகிரி மிகப்பெரிய ஆர்கனைசர். திரு கருணாநிதி மறைவுக்கு பிறகு அவரால் தனி சக்தியா இல்ல, அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை ரஜினி கிட்ட காட்டலாம்னு அவர் நினைக்கலாம். அவருக்கு அவராலே முடியலையே, அப்புறம் அவர் ரஜினி எப்படி காட்டுவாரு? அவர் வந்து திமுகங்கிற அந்த கருணாநிதிக்கான ஆர்கனைசராக இருந்துதான் 10-9 ஜெயித்தாரு. அதே மாதிரி கர்நாடகத்துக்கு இந்த ஆர்கனைசராக இருந்து ஸ்டாலின் ஜெயிக்கலையே வடக்க. சொந்தமா திரு அழகிரால தனக்கே தனக்காக ஆர்கனைஸ் பண்ண முடியலையே, கருணாநிதிக்கு தானே ஆர்கனைஸ் பண்ணாரு நான் சொன்னேன். தானே பேர் சக்தியா மாற முடியல, அவர் லீடர் இல்லை, ஆர்கனைசர் தானே சொன்னேன் சார். அதை தளபதி தான் சொன்னேன். அவரை ரஜினிக்கு ஒரு தளபதியாக வரலாம், பட் அவர் வந்து ரஜினி வெற்றிடத்தை நிரப்பிட்டுவார்னு சொன்னார்னா அது அவர் கருத்து. என் கருத்து 2021 வந்து மக்கள் என்ன தீர்ப்பு அளிப்பாங்களோ அதில் தான் வெற்றிடத்தை யார் நிரப்புறாங்கன்னு தெரியும். என் கருத்து பதிலும் கருத்து சின்ன ரவீந்திரன் துரைசாமி, மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு பதிலான பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.